ఎక్స్ట్రీమిస్ట్ లెఫ్టిస్ట్ ఫుల్ స్టాప్. ఏడిదాచా గోపాల్నే నా ఇన్ని ஒரு 5 నిమిషం முன்னడే కలంబరా அந்த బ్యానర్ జే பாக்க போறோம். அப்ப நீ கிளப்புக்கு வர மாட்டியா? இல்ல நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஹே, இது யாருங்க? மகா கணபதி. This is an abstract made out of brass. நீங்க சந்திரதாஸ் தானா? ஆமா, நான் டாக்டர் ஹரிகுமார் மேனன். ஹலோ சார். ஹலோ சார். இவரே தெரியல? அன்னைக்கு நீ ஒரு பத்திரிக்கையில ஒரு கவிதை பத்தி சொன்னீங்க. அந்த சந்திரதாஸ் தான் இவரு. ஓ, நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாக்டரா இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கலர் ரசனம் எல்லாம் இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பேன், அவ்வளவுதான். இங்க தான் வேலை பாக்குறீங்களா? ஆமா, இந்தியா டைம்ஸ்ல. நீங்க எங்க இங்க? இங்க இவளுக்காக தான் வந்தேன். எம்ஏ படிச்சுட்டு வேலை பண்ணணும்ன்றா. எங்க மாமாக்கு இவ வேலைக்கு போறது பிடிக்கல. அதுக்கு நீ ஒரு வழிய கண்டுபிடிச்சிட்டா. அதான் ரிசர்ச். தாகூரோட கவிதையில அதை கண்டுபிடிக்கிற இதை கண்டுபிடிக்கிறேன்றா. எனக்கு ஒன்னும் புரியல. இதையே சாக வச்சுக்கிட்டு இங்கேயே 2-3 மாசம் நாளை கழிச்சலாம்ல. இப்படி மோனத்தை வாங்குறீங்க, சும்மா இருங்க. இவளை பத்தி உங்ககிட்ட சொல்லலையே. இவ பேர் அனிதா, என்னோட கசின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட முறை பொண்ணு. இந்த வருஷம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளான் இருந்தது. அதுக்கு நடுவில் எனக்கு ஹையர் ஸ்டடிஸ் போகிறதுக்கு சான்ஸ் வந்திருக்கு. அதை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ப்ளீஸ். இவ இங்கே சாந்தி நிகேதனில் தான் தங்கியிருக்கா. நான் இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் வேணும்னா அவள் வந்து உங்களை தொல்லை பண்ணுவாள். தாராளமாக. உங்கள் சொந்த ஊர் எது? மதுரை. ப்ராப்பர் சிட்டிலே தான். ஓ, அது சரி. நாங்களும் அங்கே தான் இருக்கோம். ஓஹோ, வத்தல குண்டுன்னு சொல்லுவாங்க. டீப்பாக விசாரிச்சா நம்ம சொந்தக்காரங்களா கூட இருக்கலாம். இப்போ தனியா இருக்கிற ஃபீலிங் ஒண்ணும் இல்லையே. நம்ம பக்கத்து ஊருக்காரரு, அதுவும் ஒரு கவிஞ விட்றாத. உனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். எந்த நேரத்துல வேணாலும் போய் தொல்லை பண்ணு. அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணுவான். எப்பயாவது சந்திக்கவும் செய்வோம். 2-3 தடவை ஒன்னா சேர்ந்து சாப்பிட்ருக்கோம். அதை தவிர எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. நாங்க பாக்குறதுலயோ பேசுறதுலயோ எங்களுக்குள்ள தப்பான நோக்கம் இருந்ததில்லை. ஆனா ஒரு நாள் பயங்கரமான மழை இருந்தது. அனிதா, நீங்களா? உள்ள வாங்க. பயங்கர மழை இல்ல. முதல்ல தலத்தை விட்டுங்க. தேங்க் யூ. ஆபீஸுக்கு போய் 2 நாள் ஆச்சு. ஒரே மழை. ரோடெல்லாம் முட்டி அளவு தண்ணி. கல்கத்தாவுக்கே சாபம் நினைக்கிறேன். 2 நாள் மழை பெஞ்சா போதும். ஆமா, நீ எங்க இந்த மழையில? அவரு ஸ்டேட்ஸுக்கு கிளம்பிட்டாரு. வழி அனுப்புறதுக்காக நான் போயிருந்தேன். ட்ரெயின்ல வரும்போது 2-3 இடத்துல தண்ணி பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு நினைக்கல. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல. அப்புறம் நடந்தே வந்துட்டேன். அப்ப நினைச்சே வந்தியா? நான் வரும்போது மழை இல்ல. அதுக்கப்புறம் ஒரு ரிக்ஷா கிடைச்சது. பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது. நல்ல வேலை. நீ ரொம்ப ரொம்ப தைரியசாலி போனதா. ரோடு எங்கே இருக்கு, பள்ளம் எங்கே இருக்கு, ட்ரைனேஜ் எதுன்னு எதுவுமே தெரியாது. ஃப்ளட்டுன்னு தெரிஞ்சதும் அவராலே எங்கேயாவது தங்கியிருக்கலாம்ல? இல்லை ஸ்டேஷன்லேயே வெயிட்டிங் ரூமில் தங்கியிருக்கலாம்ல? அங்கெல்லாம் ஒரே கூட்டமாக இருந்தது. நான் எப்படியாவது சாந்தி நிகேதனுக்கு போயிடணும். நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த மழையில் எப்படி போகிறது? இப்போ நான் எங்கே போகிறது? மழை விட்டால் தான் போக முடியும். அப்போ தான் ரோட்டில் இருக்கிற தண்ணி இறங்கும். அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்க. நீ உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிக்க. பெட்ரூம் அங்க இருக்கு. தேங்க் யூ. டீ குடிங்க. தேங்க் யூ.